சென்னை வந்த விரைவு ரயிலை தண்டவாளத்தில் பாறாங்கற்களை வைத்து கவிழ்க்க முயற்சி நடந்துள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடி ஜோலார்பேட்டை வழியாக தினமும் 100க்கும் மேற்பட்ட ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. சென்னை, பெங்களூர், கேரளா மற்றும் கோவை சேலம் பகுதிகளை இணைக்கும் முக்கிய ரயில்வே பாதையாக இது உள்ளது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவிலிருந்து சென்னை நோக்கி காவேரி எக்ஸ்பிரஸ் ரயில் இன்று அதிகாலை வந்து கொண்டிருந்தது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே அந்த ரயில் வந்தபோது அந்த ரயிலை கவிழ்க்க முயற்சி நடந்தது. ஆம்பூர் அடுத்த பச்சக்குப்பம் ரயில் நிலையம் அருகே வீரவர் கோவில் என்ற இடத்தில் ரயில் வந்தபோது தண்டவாளத்தில் பாறாங்கற்கள் மற்றும் கான்கிரீட் கலவையாலான சிமெண்ட் கல் போன்றவை வைக்கப்பட்டிருந்தன. அதிகாலை 3:45 அந்த இடத்தை ரயில் கடந்தது. அப்போது தண்டவாளத்தில் கற்குவியல் அடுக்கி வைக்கப்பட்டிருப்பதை அருகில் வந்தபோதுதான் என்ஜின் ஓட்டுநர் கவனித்தார். அதனால் ரயிலை உடனடியாக நிறுத்த முடியவில்லை. வேகமாக வந்த ரயில் தண்டவாளத்தில் இருந்த கற்கள் மீது மோதியது. இதில் கற்கள் தூக்கி வீசப்பட்டன. கான்கிரீட் சிமெண்ட் கற்கள் மீது ரயில் சக்கரங்கள் ஏறியதில் நொறுங்கியது. அடுத்தடுத்த பெட்டிகளும் ஏறியதால் பயங்கர சத்தம் மற்றும் அதிர்வு கேட்டது. இதனால் தூக்க கலக்கத்தில் இருந்த பயணிகள் அதிர்ச்சி அடைந்தனர். இன்னும் சிலர் பதறி அடித்துக் கொண்டு எழுந்தனர். அதைத் தொடர்ந்து ரயிலை என்ஜின் டிரைவர் மெதுவாக ஓட்டி வந்து பச்சக்குப்பம் ரயில் நிலையத்தில் நிறுத்தினார். அங்கிருந்து ஆம்பூர் மற்றும் ஜோலார்பேட்டை ரயில் நிலையங்களுக்கு என்ஜின் டிரைவர் தகவல் தெரிவித்தார். அதன்பின் ரயில் சக்கரங்களை சோதித்தார். அதில் சிறிய அளவு சேதம் ஏற்பட்டிருந்தது. இதையடுத்து 15 நிமிடம் காலதாமதமாக காவேரி எக்ஸ்பிரஸ் ரயில் சென்னை நோக்கி புறப்பட்டுச் சென்றது. தண்டவாளத்தில் கற்கள் வைக்கப்பட்ட இடத்திற்கு ஜோலார்பேட்டை இன்ஸ்பெக்டர் இளவரசி தலைமையிலான போலீசார் விரைந்து வந்தனர். அவர்கள் தண்டவாளத்தில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த கற்களை பார்வையிட்டனர். மேலும் அந்த பகுதியில் போலீசார் நடந்து சென்று ஆய்வு செய்தனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து சென்னையிலிருந்து ரயில்வே பாதுகாப்பு படை அதிகாரிகள் விரைந்து வந்தனர். மேலும் மோப்ப நாய் வரவழைக்கப்பட்டு பச்சக்குப்பம் பகுதியில் சோதனை நடத்தினர். தண்டவாளத்தில் கற்குவியல்களை ஏற்படுத்தி காவேரி எக்ஸ்பிரஸ் ரயிலை கவிழ்க்க சதி செய்தது யார் என போலீஸ் விசாரணை தீவிரமடைந்துள்ளது. ஒடிசா மாநிலம் பாலாசோர் மாவட்டத்தில் உள்ள பாகாநகர் ரயில் நிலையத்தில் கடந்த 2ஆம் தேதி 3 ரயில்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டன. ஷாலிமரிலிருந்து சென்னை வந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ், ஹவுரா பெங்களூர் அதிவிரைவு ரயில் மற்றும் சரக்கு ரயில் ஆகியவை விபத்தில் சிக்கிய ரயில்களாகும். இதில் 292 பேர் உயிரிழந்தனர். 1000க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்தனர். இந்த சம்பவம் நாட்டையே சோகத்தில் ஆழ்த்தியது. தற்போது பெங்களூருவிலிருந்து சென்னை வந்த காவேரி எக்ஸ்பிரஸ் ரயிலை தண்டவாளத்தில் கற்குவியலை ஏற்படுத்தி கவிழ்க்க முயன்ற சம்பவம் ரயில் பயணிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.